கொண்டு படுக்கக்கூடாது. ஏனெனில் தேவையான ஆக்சிஜன் உடலுக்கு கிடைக்காமல் குறட்டை உண்டாகும். குப்புற படுக்கக்கூடாது. அதுபோன்று கால்களை தவளை போல வைத்து கொண்டும் தூங்கக்கூடாது. இடக்கை கீழாகவும் வலக்கை மேலாகவும் இருக்கும்படி கால்களை நீட்டி இடது பக்கமாக ஒருக்கிழைத்து படுக்க வேண்டும். இதனால் வலப்பக்கம் உள்ள சூரிய நாடியில் 8 அங்குலம் வரை சுவாசம் செல்வதால் நீண்ட ஆயுள் உண்டாகும். மேலும் சூரிய நாடியில் வரும் வெப்பக்காற்று பித்த நீரை அதிகம் சுரக்கச் செய்து உண்ட உணவுகளை எளிதில் ஜீரணமாக்கும். இடது பக்கம் ஒருக்கழித்து படுப்பவர்களின் இதயத்திற்கு சீரான பிராணவாயு கிடைப்பதால் இரத்த ஓட்டமும் அதிகம் செல்லும். இதனால் இதயம் பலப்படும். வலது பக்கம் ஒருக்கழித்து படுப்பதால் சந்திர நாடி ஆகிய இடது பக்க மூக்கின் வழியாக சுவாசம் 15 அங்குலம் வரை செல்லும். இதனால் உடல் வெப்பத்திற்கு பதில் குளிர்ச்சியே ஏற்படும். சீதளம் உண்டாகும். இரவு உண்ட உணவு சீரணமாகாமல் புளித்து போய் விஷமாக மாற நேரிடும். கிழக்கு திசையில் தலை வைத்து படிப்பதே நல்லது என்கிறார்கள் சித்தர்கள். ஆனால் நீண்ட ஆயுளை பெற தெற்கு திசையில் தலை வைத்து படுப்பது நல்லது. மேற்கு திசையில் தலை வைத்து படுப்பதால் கனவுகள், அதிர்ச்சி போன்றவை உண்டாகும்.